மேட்டுப்பாளையம் நகராட்சி கூட்டத்தில் அதிமுக திமுக இடையே மோதல் நாட்காலிகளை தூக்கி வீசியதால் நகரமன்ற கூட்டத்தில் பரபரப்பு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் மாதாந்திர கூட்டத்தில் அதிமுக வார்டு உறுப்பினர்கள் மீது திமுக உறுப்பினர்கள் நாட்காலியை தூக்கி வீசி தாக்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேட்டுப்பாளையம் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு நகராட்சி தலைவர் மெஹ்ரீபா பர்வின் தலைமை வகைத்தார் கூட்டத்தில் விவாதங்கள் போது அதிமுக சுனில் குமார் தனசேகரன் சலீம் மேட்டுப்பாளையம் நகர பகுதிகளில் கடந்த ஒன்றரை மாதமாக தூய்மை பணி சரிவர மேற்கொள்வது கிடையாது இது தொடர்பாக சுகாதார பணியாளர்கள் நடவடிக்கை எடுக்க கண்டுகொள்வதில்லை இது தொடர்பாக சுகாதார அதிகாரிகளிடம் பேசினார் அவர்கள் முறையாக பதிலளிப்பதும் இல்லை மேலும் அதிகாரிகள் இல்லாமல் நகராட்சி கூட்டம் நடத்தக்கூடாது அதிகாரிகள் வார்டு உறுப்பினர்கள் அவர்களது வார்டு பணிகளை கூறினார் அவர்கள் அசால்ட்டாக பதில் கூறி பணியை புறக்கணிக்கின்றனர் நகர பகுதிகளில் சரிவர குப்பைகளை அள்ளுவது கிடையாது நகராட்சி பொறியாளர் ஆணையர் கூட்டத்தில் பங்கேற்க முடியாமல் மேலதிகாரிகள் அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ளனர் அப்பொழுது தலைவர் மெஹ்ரிபா பர்வின் துணைத்தலைவர் தலைவர் அருள்வடிவு ஆகியோர்களிடம் முக வார்டு உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிலர் தலைவர் மெஹர்பா பர்வின் அமர்ந்திருந்த நாட்காலி அருகே சென்று குப்பை எடுப்பது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அங்க நின்று திமுக வார்டு உறுப்பினர் ஆத்திரமடைந்து இருந்த நாட்காலிகை எடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் மீது வீசினார் மேலும் அங்கிருந்த மைக்கை உடைத்து தாக்க முயற்சி செய்தனர் இதையடுத்து இருதரப்பினர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நிலவியது அப்பொழுது அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து நகராட்சி கூட்டத்தில் இப்பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என கூறி கூட்டரங்கில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து நகராட்சி தலைவரும் ஹரிபா பர்வின் கூட்டத்தின் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்ட னர் என ஆனால் தொடர்ந்து அதிமுக வார்டு உறுப்பினர்கள் ஒன்பது பேரும் கூட்ட அரங்கில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அதிமுக வார்டு உறுப்பினர்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு தரப்பினரும் தனித்தனியாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிட